யூடியூப் வீடியோ எடிட்டிங், இந்த ஷார்ட்ஸ் வீடியோ எடிட்டிங் இதெல்லாமே வந்து ஃபோன்லேயே பண்ண முடியும். அதுவும் யூடியூப் கிரியேட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் மூலயமா. இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படிலாம் வந்து நம்ம எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இங்கே டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ப்ளஸ் ஐக்கான் ஒன்று இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டூ டேப்ஸ் ஒன்று வரும், ஒன்று வீடியோ, அதுக்கப்புறம் வந்து ஃபோன் அப்படிங்கிற அந்த டேப்ஸ்னு வரும். ஸோ ஒரு வேளை வந்து உங்களுக்கு வீடியோஸ் இம்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வீடியோஸ் கிளிக் பண்ணி அதை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். அதை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணால் போதும், இம்போர்ட் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை வந்து நீங்கள் இப்போ ஷார்ட்ஸ் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ரீசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா த்ரீ டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி ஒன்று இருப்பாருங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு யூடியூப்க்கு அப்படின்னா 16:9 தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 16:9 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா யூடியூபோட சைஸ்க்கு வந்துடும். இல்லை எனக்கு வந்து ஷார்ட்ஸுக்கு தான் அப்படின்னிங்கன்னா அதே ஆஸ்பெக்ட் ரேஷியோக்குள்ளே போயிட்டு 9:16 அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸோட ரெசல்யூஷனுக்கு வந்துடும். ஓகே, இதில் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர், எஃபெக்ட்ஸ், அட்ஜஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட், இது எல்லாமே வந்து இதிலே வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வேளை வந்து இந்த பேக்ரவுண்டோட வீடியோ வந்து வாய்ஸ் வந்து சவுண்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும் அப்படின்னா நீங்கள் வால்யூம் இதை யூஸ் பண்ணி வந்து இதை நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்க முடியும். கம்மி பண்ணிக்க முடிட்டு எவ்வளோ தூரம் கம்மி பண்ணுவோம் பார்த்துட்டு அதை டன் கொடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு இன்னொரு ஸ்பெஷலான ஒரு டூல் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம், ஏஐ யூஸ் பண்ணி வந்து நம்மளோட வாய்ஸ் ஓவரை வந்து கொஞ்சம் கிளியராக கொண்டு வரணும், பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணி நம்ம வாய்ஸ் வந்து கிளியராக பண்ண பண்ணணும் மைக்கில் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ ஒன்று ஆல்ரெடி போட்டிருப்பேன். நீ பார்க்கலன்னா ஐகாட்லேயும் இருக்கும். அது வந்து யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து முக்கியமாக வந்து அது தேவைப்படும். ஸோ அந்த ஏஐஸ் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். ஸோ உங்களுக்கு பார்க்கல அப்படின்னா மேலே ஐகாட்லேயும் வீடியோ லிங்க் தரேன். ஸோ இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனும் தரேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பேக் டு டாபிக். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடியோ கிளீன் அப் அப்படின்னு சொல்லி இருப்பாருங்க, இதை வந்து பேக்ரவுண்டோட சரௌண்டிங் எல்லாத்தையும் வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட வாய்ஸை வந்து நல்லா அட்ராக்டிவாக கொடுக்கும். இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் இப்போ மைக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையே இல்லாமல் போக போகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரொட்டேட்டு, ரீப்ளேஸ்மெண்ட், ரீஅரேஞ்ச், டெலீட் ஆப்ஷன், அப்புறம் டூப்ளிகேட் ஆப்ஷன், இதுமாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதுமாதிரி கீழே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்தளவுக்கு வேணுமோ பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து க்ராப் பண்ணுமே அப்படின்னு சொல்லி ரெண்டாக டிவைட் பண்ணுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ தூரம் போகணுமோ ஸோ அவ்வளோ தூரம் விட்டுட்டு, ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஸ்பிளிட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஆரல்ஸ் நீங்கள் வந்து இதை வந்து நான் தெரியாமல் ஸ்பிளிட் பண்ணிட்டேன், இப்போ நான் ரீடூ பண்ணும் அப்படின்னா மேலே டாப்பில் வந்து த்ரீ டாட்ஸ் பக்கத்தில் வந்து ஒரு யூ டர்ன் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கு பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீடூ ஆயிரும். நீங்கள் கீழே மட்டும் ஸ்பிளிட் பண்ண முடியுமான்னு அப்படி இல்லை, ஆனால் இந்த ப்ளே பட்டனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிசர் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சவுண்ட் எஃபெக்ட் அண்ட் வாய்ஸ் ஓவர், அது எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராப் டவுன் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சவுண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே யூடியூபே கொடுத்துருக்கிற சில காப்பிரைட்ஸ் வராத ஆடியோஸ் எல்லாம் இங்கேயே கிடைக்கும். ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ஸ் வந்து நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேணும்னாலும் இதில் நீங்கள் இது நிறைய கிடைக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யார் மியூசிக்கில் வந்து நீங்கள் வந்து உங்கள் மியூசிக்கை வந்து இம்போர்ட் பண்ணணுன்னாலும் இதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பட் மேக் ஷுர் தட் இந்த வந்து காப்பிரைட்ஸ் வராமல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா காப்பிரைட்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களை மானிட்டைசேஷனில் வந்து நிறைய வந்து அடி வாங்கும், அதனால் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராமல் பார்க்குறதுக்கு. ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதிலே வந்து பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டு பக்கத்தில் வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதிலேயே வந்து நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டும் வந்து இதில் வந்து அப்படியே இதிலேயே வந்து டேரெக்டாக வந்து வாய்ஸ் ரெக்கார்டும் கொடுக்க முடியுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்தாச்சு, கீழே பார்த்தீங்கன்னா டன்னு ஒன்று இருக்குது. ஸோ டன் கொடுத்ததுக்கப்புறமா அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் அங்கேயே வந்து ஸ்டே ஆயிடும். ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் கேப்ஷன்ஸும் வந்து கொடுக்க முடியுது. ஸோ கேப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து இந்த வாய்ஸ் ஓவரா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு ஸோ என்ன லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தி மட்டும் தான் இருக்குது, தமிழ் இல்லை. ஸோ அதனால் வந்து கேப்ஷன்ஸ் வந்து ஹிந்தியில் மட்டும் தான் வரும் அப்படி, ஹிந்தி, இங்கிலீஷ், ஸ்பானிஷ் இது மூணில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜுக்கு மேலே வந்து இன்னொரு இமேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஸோ அதுக்கு வந்து ஓவர்லே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஓவர்லே அப்படிங்கிற கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுமா இல்லை வீடியோஸ் ஆட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒருவேளை உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணும் அப்படிங்கிறப்ப வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை கிளிக் பண்ணி இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா அது மேலேயே வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஆட் ஆயிடும். ஸோ அதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணிக்க முடியும், எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. இப்போ நீங்கள் டெலீட் பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெலீட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை டெலீட் ஆயிடும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து
டெக்ஸ்ட் அண்ட் இந்த ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம வீடியோ வந்து நல்லா எங்கேஜிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம அதுக்கும் வந்து இங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ பிளைன் டெக்ஸ்ட்டாகவும் உங்களால் வந்து கொடுக்க முடியுது. ஸோ இது சும்மா எக்ஸாம்பிள் கொடுத்து நான் டன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிளைன் டெக்ஸ்ட்டாக கொடுக்க முடியுது. இல்லை எங்கள் பிளைன் டெக்ஸ்ட் வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிங்கன்னா டெலிட் ஆயிரும். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொன்று டெக்ஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதை டெக்ஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதுலேயே வந்து வேரியஸ் கைண்ட் ஆஃப் எஃபெக்ட்ஸ் அனிமேஷனோட வர்ற எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் டைட்டில் கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த இடத்துல வந்து சும்மா ஒரு டைட்டில் கொடுத்து பார்க்குறேன் பாருங்கள். ஸோ இதை டைட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இது இம்போர்ட் ஆகும். ஸோ இம்போர்ட் ஆகி இதில் வந்து மேலே டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து இதில் வந்து டைட்டில் ஆட் பண்ண சொல்லுது. நான் சும்மா ஒரு கதை ஹாய் ஹலோன்னு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஹாய் ஹலோன்னு கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோங்கிறது வந்துச்சு. ஜஸ்ட் பே பண்ணி காட்டுறேன். ஸோ இந்தமாதிரி வந்து உங்களுக்கு அனிமேஷன்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டன் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து இதை வந்து நீங்கள் எவ்வளோ டூரேஷனுக்கு வந்து வேணும் அப்படிங்கிறதே வந்து இதிலே நீங்கள் செட் பண்ணிக்க முடியுது. இந்த வீடியோக்கு எவ்வளோ தூரம் காட்டணும் அப்படிங்கிறது இதுக்கு மேலே போச்சுன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து இருக்காது. ஸோ இப்போ இது உங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறப்ப வந்து இதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டிக்கர்ஸ் கீழே ஒன்று இருக்கு பாருங்கள். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய விதமான ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல அவைலபிளாக இருக்கும். என்னோடய இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விதமான இந்த ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி நான் ஜஸ்ட் நான் ஸ்டிக்கர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ சன்கிளாஸ் இதை வச்சுட்டு நம்ம எங்கே ஸ்பேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்து கூட நம்ம இது பண்ணிக்க முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒருவேளை வந்து இந்த ஸ்டிக்கர் அந்த இமேஜ் வந்து இவ்வளோ தூரம் தான் வரணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ பார்த்து அதை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்க முடியுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் அந்த மாதிரி வந்துடுது. ஸோ இமோஜியோடு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து நிறையா வந்து எங்கேஜ்மெண்ட் நிறைய நடக்கும். ஸோ எங்கேஜ்மெண்ட் அப்படின்னா வியூஸ் வந்து உங்கள் வியூவர்ஸ் வந்து உங்களை வீடியோஸ் வந்து நிறைய நேரம் பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து எங்கேஜ்மெண்ட் நிறையா ஆகும். ஐடியா கிடச்சிருக்கும். ஃபைனலாக நீங்கள் எடிட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மேலே 3 dots இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும் பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் 2 quality இருக்கும். ஹை பிக்சல்லையே எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடும். எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறமா இதிலேருந்தே வந்து நீங்கள் யூடியூபுக்கு வந்து டைரெக்டாக வந்து உங்களால் வந்து போஸ்ட்டும் பண்ண முடியுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஈஸியாகிடுச்சு. நம்ம போஸ்ட் பண்ணுறதும் இந்த வீடியோ எடிட்டிங் இதெல்லாமே ஈஸியாகிடுச்சு. ஸோ ஒருவேளை வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அண்டில் த நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர். பாய்.